நியூசிலாந்து பிரதமராக இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜெசிந்தா ஆர்டனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இருநாட்டு உறவை பலப்படுத்த ஜெசிந்தா ஆர்டனுடன் மீண்டும் இணைந்து பணியாற்றுவதில் தான் பெரும் மகிழ்ச்சி கொள்வதாக தெரிவித்துள்ளார். தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்தவரான பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் மொத்தம் பதிவான 87% வாக்குகளில் 49% வாக்குகளை பெற்றுள்ளார். கடந்த 1930 பின் மிக அதிக வாக்குகளை பெற்ற பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர் கட்சியை எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சியான தேசிய கட்சி இத்தேர்தலில் பெரும் பின்னடைவையே சந்தித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.